நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகமதாபாத்தை சேர்ந்தவர்தான் மருத்துவரான ஹிதேந்திரா பட்டேல். இவருக்கும் ஹர்ஷா பட்டேல் வயது 39 என்ற பெண்ணுக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடந்தது. இருவருக்குமே இது இரண்டாவது திருமணமாகும். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் கணவர் வீட்டு வாசலில் விஷம் குடித்து சரதா தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து சடலத்தை கைப்பற்றினார்கள். உயிரிழந்த சரதாவின் வலது தொடையில் தனது கடைசி வாக்குமூலத்தை அவர் எழுதியிருந்தார் எனவும் போலீசார்கள் கூறியுள்ளனர். அதன்படி கணவர் மாமனார் மாமியார் தான் தன்னுடைய தற்கொலைக்கு காரணம் எனவும் எழுதியிருக்கிறார். அதோடு நீண்ட கடிதம் ஒன்றையும் சாரதா எழுதி வைத்திருக்கிறார். அதில் மருத்துவரான கணவரான ஹிதேந்திரா தினமும் தனக்கு மயக்க மருந்து கொடுத்து அரை மயக்கத்தில் வைத்து சீரழித்ததோடு மிகவும் மோசமாகவும் நடந்து கொண்டார் எனவும் எழுதப்பட்டிருந்தது. இதோடு மாமனார் மாமியார் தன்னிடம் தங்கம் மற்றும் பணத்தை வரதட்சணையாக கேட்டு டார்ச்சர் செய்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனையெல்லாம் ஆதாரமாக வைத்து போலீசார் ஹிதேந்திரா மற்றும் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் சகோதரி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.